இன்றைக்கி எங்கள் மாமாவோட ஸ்பெஷல் தேங்காய் சோறு எப்படி செய்கிறதுன்னு காட்ட போகிறோம். வாங்க பார்க்கலாம். மீடியம் சைஸ் வெங்காயம் 7 எடுத்து அதை ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுப்போம். ஆறு தக்காளி எடுத்து அதையும் இதே மாதிரி வெட்டி வச்சுப்போம். ஆளாக்கு கிளாஸில் 2.5 கிளாஸ் அரிசி எடுத்து அரை மணி நேரம் ஊற வைக்க போகிறோம். 12 கிராம்பு 12 ஏலக்காய் 2 இன்ச் 4 பட்டை எடுத்துக்கணும். அடுத்து வந்து தேங்காய் சோறுக்கு ஸ்பெஷல் இன்க்ரீடியன்ட்ஸ் ரொம்ப இல்லை, அதுவும் நம்ம ஃபஸ்ட்டே எடுத்து 6 பச்சை மிளகாய், 7 மீடியம் சைஸ் வெங்காயம், அப்புறம் 6 தக்காளி. ஸ்டவ் ஆன் பண்ணி பெரிய பாத்திரம் வச்சுக்கணும். அதில் வந்து 300 ml எண்ணெய் சேர்த்து எண்ணெய் காயிற வரையே வெயிட் பண்ணணும். எடுத்து வச்ச கிராம்பு, ஏலக்காய் பட்டை இது எல்லாத்தையும் சேர்த்து எண்ணெயில் வதக்கிக்கலாம். இதுக்கடுத்து ரம்பல் ஆட் பண்ணிக்கலாம். வெட்டி வச்ச 7 மீடியம் வெங்காயத்தை சேர்த்து வதக்கிக்கலாம். நல்லா பொரியணும் வெங்காயம். அடுத்து நம்ம வெட்டி வச்ச 6 தக்காளியை இதில் சேர்த்து வதக்கணும். தக்காளியும் நல்லா வதக்கணும். இதை இப்போ மூடி வச்சு மூடிடலாம். அதை திறந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்து இதையும் சேர்த்து நல்லா மசிச்சு கிண்டணும். ஆறு பச்சை மிளகாய் சேர்த்து இதையோடு சேர்த்து வதக்கணும். புதினாவும் மல்லியும் சேர்த்து ஒரு கையளவு போட்டு அதோட வதக்கிக்கணும். அரிசி எடுத்த கிளாஸ் அளவு 1 கப் தேங்காய் பால் ஊற்றிக்கணும். ரெண்டரை கிளாஸ் அரிசிக்கு 5 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். இப்போ 1 கிளாஸ் நம்ம தேங்காய் பால் ஊற்றிருக்கனால 4 கிளாஸ் தண்ணி ஊற்ற போகிறோம். தேவையான அளவு கல்லுப்பு வச்சு மூடிக்கலாம். எங்கள் அம்மாமா செஞ்ச ஸ்பெஷல் புளிச்சாறு, இது வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், இதோட வீடியோ நாங்கள் போடுறோம். அடுத்து முட்டையை அவிச்சுக்கலாம். இப்போ தண்ணீர் கொதிச்சிருச்சு, இப்போ அரிசி போட்டுக்கலாம். கொதிக்கிற வரை ஸ்டவ்வை ஃபுல்லில் வச்சுக்கணும். தண்ணி இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, இப்போ ஸ்டவ்வை சிம்மில் வச்சிடணும். இப்போ இவ்வளோ தண்ணி இருக்குது, இதில் சோறு வந்து தம் ஆயிடும். நிமிஷம் கழித்து நம்மளோட தேங்காய் சோறு ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு 2.5 ஸ்பூன் ரோஸ் வாட்டர் சேர்த்துக்கணும். ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டு மூடி இறக்கி வச்சிடணும். மாமா செய்கிற மாதிரி சூப்பராக இருக்குது.
லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க.